الله وإياكم من شر الوسواس الخناس شطر الله
رسلهم لقطعنا تقاعدوا وجعلنا من العاملين الفائزين الذين حيوا نتقيم وجعلنا من العاملين الفائزين الذين رضي الله عنه ورضوا عنه ذلك لمن خفي ربه. وقال عبد الله بن علي لا يحيط من عنده يعبد الا بما شاءه صدق وعده ونصر عبده. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بما أنزل إليك ويؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يؤمنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. اللهم إنا نسألك اللهم إني أسألك يسري ولكنك تنسري يسري بيبرسون الباقي نفسك بينهم மனிதர்களை படைத்து அவர்கள் வழிகாட்டுவதற்காக நடுமாற்றை அனுப்பி வைத்தார். 124,000 அறிவித்துக் கொள்கிறது. 25 பேர் அதை குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 25 பேர் மனிதர்கள் மட்டும்தான் இருப்பதை சொல்லக்கூடியவர்கள். இந்த நபிமார்களுக்கெல்லாம் வேதங்களையும் கொடுத்தார். சில நபிமார்களுக்கு முன்னுண்டான வேதங்களையே பின்பற்றும்படி சொல்லியிருந்தார். சில நபிமார்களுக்கு முன்னுண்டான வேதங்களை மாற்றக்கூடிய வேதங்களையும் அனுப்பி வைத்தார். அப்படி உள்ள அர்த்தமாக இருக்கக்கூடிய நபிமார்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தௌராத் வேதம் அபராணி பாஷையிலே கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை அதை பின்பற்றி கொண்டிருந்த யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி சிதைத்து தங்களுடைய தேவைகளுக்கு போதாக அதை மாற்றிக்கொண்டு இன்றைக்கு ஈப்ரு என்று சொல்லப்படக்கூடிய அந்த அபராணி பாஷையிலே அது இருந்தாலும் அது வேதமாக கலாமுல்லாவாக அல்லாஹ்வுடைய கிதாபாக அது இல்லாமல் அறியப்பட்டது. கிறிஸ்தவர்களுக்கு மகாக்கார அதை போய் ஜீலை கொடுத்தார். சிரியாணி பாஷையிலே அது கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தன்மணி நாயகம் சொல்லலாம் சொல்லக்கூடிய காலவரையில் கூட அந்த சுரியாணி பாஷையிலே இருந்தது இஞ்சி நிறுத்தம் ஒன்றுதான் இருந்திருக்கிறது. பரபரத்தின் நோக்கல் போன்றவர்கள் எல்லாம் கூட அதில் இருந்து படித்துத்தான் கண்மணி நாயகம் சொல்லலாம் வயசு சொல்லக்கூடிய உண்மையான நதி என்று இனம் கண்டதாக அடையாளம் கண்டதாக எல்லாம் நமக்கு சரித்திரப்படுது. அப்படி இறக்கி வைக்கப்பட்ட அந்த இஞ்சி அந்த சுரியாணி பாஷையை விட்டுவிட்டு அவரவர்களுடைய சொந்த பாஷையிலே அதை மொழிபெயர்த்து எழுதி கொண்டார்கள். இன்றைக்கு பாருங்கள், இந்தியில் ஒரு வார்த்தையே இல்லாமல் போய்விட்டது. ஒரு பைபிள் இன்னொரு பைபிளுக்கு இணையாக இல்லை. ஒரு பைபிளில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துக்கிட்டால் இன்னொரு பைபிள் அது இருக்காது. 10 வருடங்களுக்கு அச்சடித்து முன்பு அச்சடித்த பைபிளில் இருந்த கருத்து இப்படி இருக்கக்கூடிய கருத்திலே இருக்காது. ஏன் இதெல்லாம் ஏற்பட்டு போய்விட்டது? அவர்கள் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய மொழியாகிய அந்த இந்தியினுடைய மொழியாகிய சுரியானியை விட்டுவிட்டு தங்களுடைய பாஷையிலே அவரை முடிவெடுத்துக் கொண்டார்கள். ஒரு புத்தகத்திலே பார்த்தால் பீட்டர் என்று இருக்கிறார்கள், இன்னொருத்தே பார்த்தால் பேடர் என்று இருக்கிறது, ஒன்றிலே மைக்கேல் என்று போடுகிறார்கள், இன்னொருத்தே மிஷேல் என்று இருக்கிறது. இப்படி பெயர்களின் மாற்றத்தை வித்தியாசம் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களிலும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. இப்படி எதற்காக குறிப்பிட்ட நிலவை அவர்கள் எடுத்தார்கள் என்று சொன்னால் கருத்து சுதந்திரம் வேண்டும், இதற்கு சிந்தனா கொண்டு சுதந்திரம் வேண்டும், சிந்திக்கக்கூடிய சுதந்திரம் வேண்டும், பேச்சு உரிமை வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஒவ்வொரு உரிமைகளை பற்றி பேச ஆரம்பித்து கடைசியிலே த ஸ்டேட் மஸ்ட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த சர்ச், அரசியல் இருந்து மாற்றத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று கோபம் போன்றவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மன்னர்களுடைய அரசாட்சியிலே அப்படியெல்லாம் இந்த பார்க்கின்றோம். இரு ஆயிரம் சிறப்பிலே எல்லாம் பார்க்கின்றோம். அதுபோல் விரித்து வைத்தார்கள், சுதந்திரங்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அது எங்கே போயிருக்கிறது சொன்னால் வெற்றி சிரிப்பீர்கள். ஆண்களுக்கு ஆண்களும் திருமணம் செய்து கொள்வதற்கு எங்களுக்கு உரிமை வேண்டும், இதை இந்த பாதிரியார்கள் நடத்தி வைக்க வேண்டும் என்று இந்த கோர்ட்டு உத்தரவு கொள்ள வேண்டும் என்று வழக்குகள் போட்டு பல நாடுகளிலே வெந்தும் இருக்கிறார்கள். இந்த அவமான இப்படி கருத்து சுதந்திரம் வேண்டும் அந்த இஞ்சினியருடைய கருத்துக்களை அப்படியே அவர்கள் வார்த்தையிலே முடிவெடுத்து முடிவெடுத்து கடைசியில் என்ன ஆகின்றது என்று சொன்னால் உண்மையான அந்த மூல கருத்து இல்லாமல் போய்விட்டது. இதனால்தான் தக்வாவுடைய எங்களுடைய உலமாக்கள் சொன்னார்கள், நீங்கள் குர்ஆனை மொழிபெயர்ப்பு செய்கின்ற பொழுது அந்த மொழிபெயர்ப்புடன் கட்டாயம் அவனுடைய
என்று மக்காவுடைய இப்படி பத்துவார்த்தை மூலமாக பத்துவார்த்தார். அப்படி வெளியிருக்கிற அந்த புத்தகத்தை, அந்த கிதாபை, இந்த தர்ஜுமாவை நீங்கள் குர்ஆனில் எழுதக்கூடாது, நீங்கள் தர்ஜுமத்தில் குர்ஆனில் தான் எழுத வேண்டும் என்று நாளைக்கு இதுதான் குர்ஆனில் சந்தேகப்படுத்தக்கூடாது என்பதற்கு என்ற காரணத்தினாலே அவர்கள் பத்துவார்த்தை. கிறிஸ்தவர்கள் இஞ்சியிலுக்கு செய்த துரோகத்தை, கிறிஸ்தவர்கள் சுனியாணி பார்த்து செய்யும் தவறை, உடையை இன்றைக்கு நம்பவர்கள் அறியாமையினால் தங்கள் புத்தியை கொண்டு செய்வதாக நினைத்துக் செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ். இப்ப நான் பேசுகின்ற தமிழ் இலங்கை தமிழ் அல்ல, இந்தியாவில் இருந்து வந்த தமிழ். இதில் எத்தனை சதவீதம் உங்களுக்கு புரியும் என்பது கூட எனக்கு தெரியாது. அப்படி ஒரு முழுக்க முழு வித்தியாசப்பட்டிருக்கிற பொழுது இந்த குர்ஆனை தமிழிலே அச்சு போட்டு விநியோகம் செய்வார்கள் என்று சொன்னால், காலப்போக்கிலே அந்த மொழி, அந்த வார்த்தை உங்களுக்கு புரியவில்லை என்பதற்காக என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அடுத்த முறை அச்சு போட்டிருக்கும் பொழுது அந்த வார்த்தையை தங்களுக்கு போதாக மாற்றுவார்கள். எப்படி இந்த இந்திய நாசமாக போயிருந்ததோ அதே போன்ற ஒரு நிலைமை இந்த குர்ஆன் சகோதரத்தில் நான் ஈடுபடும். இப்படிப்பட்டவர்களுக்கு புத்திரம் சொல்லி இது போன்ற தவறுகள் நடக்காமல் குர்ஆன் குர்ஆனாகவே இருக்க வேண்டும். அதை டிரான்ஸ்லேட் செய்து விரும்புவதென்றால், தர்ஜுமா செய்வதென்றால், அது தர்ஜுமா குர்ஆனாகவே தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் சிறுவர்களிடத்திலிருந்து புரிய வைத்து அந்த குர்ஆனை காப்பாற்ற வேண்டும். குர்ஆனிலே தப்பி இருக்கிறான் என்று சொல்கிறான்.
எல்லாம் பிரபுதமான இடத்தில் குர்ஆன் சிந்தித்து பார்த்து சிந்தனையாளர்களுக்கு தான் அவர்கள் உண்மையான அர்த்தம் புரியும். அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அந்த தெரியாதவர்களுக்கு நீங்கள் கேட்டு தெரிந்தவர்களுக்கு கேட்டுக் கொள்ளும் என்பதை பல குர்ஆன் சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியவில்லை என்றால் தெரிந்து அப்ப தெரியாதவர்கள் இருப்பார்கள் என்பதையும் அந்த குர்ஆன் சொல்லியிருக்கிறது. அப்படியானால் இப்படி மாற்று மொழியிலே வரக்கூடிய குர்ஆனுடைய ஒரிஜினல் மூலம் அந்த மதம் இல்லாமல் வெளிவருகின்ற தருமாக குர்ஆன் இல்லையா என்றால் இல்லை. அது அல் குர்ஆன் என்ற பெயரை போட்டு அச்சடி கொண்டிருந்தாலும் அது அல் குர்ஆன் யார் சொல்கிறார் அப்படி அல்லாஹு தஆலா சொல்கிறார் இன்ன அல் குர்ஆன இன்ன அல் நாஹு குர்ஆன் அரபியல் அல்லாஹு தஆலா நான் தான் இந்த வேதத்தை குர்ஆனாக அரபியில் இறக்கிறேன். அரபியில் அது இருந்தால்தான் அது குர்ஆன். அது அரபி இல்லை என்று சொன்னால் அது குர்ஆன் இல்லை என்று அல்லாஹு தஆலா எப்பொழுது குர்ஆனிலே இல்லையோ அறியாக இல்லையோ அப்பொழுது குர்ஆனாக இருக்கிறது. அப்பொழுது குர்ஆன் செய்கின்ற வேலையை அது செய்யாது. உங்களுக்கு அக்கல் உங்களுக்கு ஞானம் புத்தி ஏற்படுவதற்காக தான் இதை அரபியிலே நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். அப்படியான இந்த அரபிய மூலம் இல்லாத வெறும் குர்ஆனை நிச்சயமாக நமக்கு மனிதர்களுக்கு வழிகாட்டார்கள் மனிதர்களுக்கு அதனால் புத்தி ஏற்படாது என்பதை இந்த குர்ஆனுடைய ஆயத்து லாலத்தில் ராஜினோம் என்கிற இந்த குர்ஆன் ஆயத்தை சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்ணியமிக்க இந்த குர்ஆன் நமக்கு வழிகாட்டுவதற்காக வந்த இந்த குர்ஆன் சட்டத்திட்டங்கள் அடங்கிய ஒரு குர்ஆன் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும்தான் அதிலே இருக்கிறது. அதிலே சரியத்து மட்டும்தான் இருக்கிறது. வேறு எதுவும் அதிலே இல்லை என்று சொல்ல சரியத்து என்றால் என்ன? எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எந்த தவறு எந்த தண்டனை எத்தனை மாதவித்தா இருக்க வேண்டும் அச்சியை போய் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சட்டத்திட்டங்களை சொல்லித் தருவதுதான் சரியான. கேள்விகள் கேட்டார்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிருப்பதற்காகவும் நம்மை சொத்தத்துக்கு அழைத்து செல்வதற்காகவும் அப்ப இந்த குர்ஆனை எந்த கண்ணியம் சொன்னாங்க நடத்த வேண்டுமோ அந்த கண்ணியம் அதை நடத்த வேண்டும். இந்த குர்ஆனை உருவில்லாமல் போடுவது கைதாக இருக்கக்கூடிய பெண்கள் சொல்லலாம் மோதலாம் என்றுதான் இப்ப சமீப காலத்திலே புது சிந்தனையாளர்கள் கருத்தல்ல என்று சொல்லப்படக்கூடிய நியூஸ் ஆஃப் நியூவே அது சிந்தா இவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த காலத்திலே புதிய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். குர்ஆனை உருவில்லாமல் தொடலாமா என்று குர்ஆனிடத்திலே நாம் கேட்போம் என்று சொன்னால் அந்த குர்ஆன் சொல்வது நான் எவ்வளவு முடிந்திருப்பார்கள் தூய்மையானவர்கள் தவிர வேறு யாரும் அந்த குர்ஆனை தொடமாட்டார்கள் என்று சொல்லக்கூடாது இந்த குர்ஆன். அப்ப தூய்மை என்றால் என்ன? எல்லா விதமான தூய்மையை பற்றி இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் இடத்திலே என்றெல்லாம் குர்ஆனிலே பாத்ரூமுக்கு போய் வந்தாலே ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிற அந்த குர்ஆன் இன்னும் பொறுவதற்கு கூட ரெடியாகவில்லை. அதுக்கு என்ன செய்ய செய்யுங்க என்று சொன்னால் முகத்த கழுவுங்கள் கைகளை கழுவுங்கள் தலையை வசூலி கழுவுங்கள் காதை கழுவுங்கள் என்றெல்லாம் குர்ஆன் சொல்கிறது என்று சொன்னால் அப்போ குர்ஆனை பொறுவதற்கு பொது ஜாமனை செய்ய சொல்ல முடியும். இந்த கருத்துக்களை நாம் சொல்கின்ற போது நம்மளே சில பேர் சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. புத்தகம் என்று சொன்னால் இந்த குர்ஆன் அல்ல அது லௌகர் மஹ்பூஸ் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை தான் யாரும் என்று சில பேரதற்கு அர்த்தத்தை சொல்லுவதனால் நமக்கு சில சந்தேகம் ஏற்பட்டு உண்மையாக இருக்கிறது. என்ற குர்ஆனை யார் சொல்வது நீங்கள் நான் சென்று சொல்ல முடியுமா? அதுக்கு முதல்ல மொத்தம் போவோம் கேள்விகளுக்கு முடிய வேண்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொற்கமான நரமாக தீர்மானிப்போம் அதுக்கப்புறம் சொற்பம் கிடைக்கிறோம் அதுக்கப்புறம் லௌகர் சொல்லக்கூடிய வாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்ப இவருக்கு குர்ஆன் தேவை இல்லையா? இந்த இபாதத்தே கிடையாது. சொத்துக்கு போன கூட ஒரு விதமான வேலை இல்லை வணக்கம் இபாதத்தில் இல்லை. அவர் புரியமானது எல்லாம் செய்து கொண்டிருக்க வேண்டியதுதான். ஏன் சலாம் மாற்றம் சொல்வார்கள் சலாம் அனைத்து திருமது பதமூணு மாசாதிபியே அழகு மாற்றம் சலாம் சொல்வார்கள் அதற்கு பலி சலாம் சொல்வார்கள் என்று கூட இந்த குர்ஆனிலே அறிவிலே அதற்கு ஆதாரம் சலாம் சொல்வதற்கு பலி சொல்வதற்கு இங்கே கடமையாக இருக்கிறது. அந்த அளவுக்கு சிறிய கடமை கூட சொத்தத்தில் வந்திருக்கு. எப்படிப்பட்ட ஒரு இபாதத்தில் இல்லை. அப்புறம் அந்த லௌகர் சொல்வதுதான் அப்படின்னு சொல்லப்பட்டது.
சரி அந்த லவுது கரத்துல குர்ஆன் தான் அது என்று சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தர்க்குதீபு அம்ரை நான் உங்களிடத்தில் இரண்டு விடயங்களை விட்டு சொல்கிறேன் லம் தலில்லு நிச்சயமாக நீங்கள் படிக்கிற மாட்டீர்கள் நீங்கள் கட்டி போய்விட மாட்டீர்கள் மா தவசத்தும் மிகிமா அந்த இரண்டையும் நீங்கள் பிடித்து நடந்து கொள்கிறவரை எழுந்து நடக்கிறவரை நீங்கள் எதை செய்ய மாட்டீங்க கட்டி போயிட மாட்டீங்க வலியுறுத்தி பேசிட மாட்டீங்களோ அது என்ன கிதாபு சுன்னதி அல்லாஹ்வுடைய வேதமும் கிதாபும் என்னுடைய சுன்னத்துக்கு சொன்னார் அப்படியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் இங்கே விட்டு செல்கிறேன் என்று அது எங்கே இருக்கிறது என்போ எங்கே அந்த ரசூல் மனதுள்ள வேதம் எங்கே யாருக்கு இருக்கிறது எந்த மியூசியத்திலே இருக்கிறது சொல்றது அப்ப இந்த அர்த்தம் அறிவுக்கு தரக்கூடிய மாதிரி எத்தனை இடத்துல எத்தனை பேர் நாங்கள் அறிவை சொல்லுவோம் ஒவ்வொரு விடயத்தையும் அது சுதந்திராக இருக்கா என்று சொல்வதற்கு இந்த அறிவை எத்தனை இடங்களிலே நாங்கள் சொல்லுவோம் அப்படியானால் அந்த குர்ஆன் எங்கே அப்ப அது இந்த குர்ஆன் தான் நம்மளுடைய இந்த குர்ஆன் தான் என்பதை இந்த அறிவு நம்பிக்கிறார் இப்பொழுது நாங்கள் மாற்ற சட்டத்தை மாற்றும் விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த குர்ஆனை நாங்கள் எப்படி பார்ப்போம் இந்த லவுல் கனவு இருக்கக்கூடிய குர்ஆன் சொல்றதுக்கு போய் நாங்கள் மாற்ற சட்டத்தை தேட வேண்டுமா அல்லது எங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை வைத்து நாங்கள் பார்க்க வேண்டுமா இந்த விண்வெளியை இருந்து அறிந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கையில ஒரு அசாவை வைத்திருக்கிறார்கள் இந்த அசா மரக்கட்டையால் செய்யப்பட்டதாக இல்லாமல் ஒரு உலோகத்தாலே ஒரு சிங்கம் போன்ற ஒரு பொருளாலே செய்யப்படும் ஒரு அசாவாக இது இருக்கிறது இப்படி பொதுவாகவே ஒரு சிங்கர் சொல்லுங்கள் பயன்படுத்தாத ஒரு அசாவை இப்ப இமாம்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்ப இது கூடுமா கூடாதா என்கிற சட்டத்தை இந்த புராணத்தை நாங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எந்த புராணை நாங்கள் இப்போது புரட்டி பார்க்க வேண்டும் நகர்வதை புரட்டி பார்க்க வேண்டுமா அல்லது நம்ம கையிலே தமிழகத்தை இந்த புராணை புரட்டி பார்க்க வேண்டும் அப்ப நிச்சயமாக அது இந்த புராணை தான் இந்த குர்ஆனை ஒரு இல்லாமல் சொல்லக்கூடாது என்பதை இந்த குர்ஆன் இது ஒரு இல்லாமல் சொல்லலாம் ஐந்தார பொருளாக என்று சொல்லி சொன்னால் அது குர்ஆனுடைய சட்டத்திற்கு நேர் மாற்றமான சட்டமாக இந்த குர்ஆனை அல்லாஹ்வுக்கால அரபியில் இறக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த அரபி மொழி இல்லாமல் தெரிந்து கொண்டிருக்கிறவர்களா என்பதை நாம் சொல்லி பார்க்கிறோம் குர்ஆனுடைய தஃப்ஸீரை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு அதனுடைய அர்த்தத்தை விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு எத்தனை தகுதிகள் தேவைப்படுகின்றன தெரியுமா ஒன்றாவது அவருக்கு அரபி தெரிந்திருக்க வேண்டும் அந்த அரபியின் குர்ஆன் இறக்கிய காலத்தில் இருந்த அந்த அரபி தெரிந்திருக்க வேண்டும் உதாரணத்துக்கு ஒன்றை சொல்வதற்கால் பழைய அரபியிலே லபன் என்று சொன்னால் பா இன்றைய காலகட்ட அரபியிலேயே நீங்கள் லபன் என்று சொல்லி மிஷினியை எடுத்து புரட்டி பார்க்கிறதா லபன் என்றால் பால் அல்ல தயிர் தான் இப்படி காலகட்டங்கள் மாற மாற அவருடைய அர்த்தங்கள் மாறிக்கொண்டிருக்கும்போது ஆனால் குர்ஆனுடைய அந்த பழைய அரபி இன்றைக்கும் அப்படியே மாறாமல் இருக்கிறது அந்த அரபி தெரிந்திருக்க வேண்டும் இரண்டாவதாக அரபியினுடைய நகமு என்று சொல்லப்படக்கூடிய இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும் மூன்றாவதாக அதனுடைய சருப்பு என்று சொல்லப்படக்கூடிய கான்ஜுகேஷன் என்றெல்லாம் சொல்வார் கிட்டத்தட்ட 2500 சருப்புகள் இருக்கிறது அது முழுவதும் தெரிந்திருக்க வேண்டும் மூன்றாவதாக இந்த ஆயத்து எப்போது இறங்கியது எதற்காக இறங்கியது என்ற சபமுன்னு தெரிந்திருக்க வேண்டும் பக்கம் தெரிந்திருக்க வேண்டும் என்ன காரணத்துக்காக இறங்கியது என்று தெரிந்திருக்க வேண்டும் எந்த ஆயத்து முன்பதாக இறங்கியது எந்த ஆயத்து பிந்தி இறங்கியது என்ற விவரத்தை அவர் தெரிந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பிந்தி மன்ற சட்டம் முந்தி மன்ற சட்டத்தை கேன்சல் செய்யும் என்பதை நாங்கள் எந்த ஆயத்தை அமர்ச்சிக்க வேண்டும் என்பதை அப்பொழுதான் தெரிந்தோம் ஒரு குர்ஆனுடைய ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்தும் ஒன்றுக்கொன்று மாற்றமாக இருப்பது போல் நமக்கு தோன்றலாம் உண்மையில் எந்த குர்ஆனுடைய ஆயத்து ஒன்றுக்கொன்று மாற்றமாக எதுவுமே இல்லை அல்லாஹ் சொல்றான் இந்த குர்ஆனை மட்டும் நீங்க என்றால் வஜரத்தி இஸ்ராவுக்கு நீரா அதில் எப்படி இருக்கும் கடுமையான பெரும்பான்மையான வித்தியாசம் ஒன்றுக்கொண்டு குர்ஆனை முந்தி சொல்றதுக்கு மாத்திரமாக செல்ஃப் கான்ட்ரடிக்டரியாக அது இருக்கும் இந்த குர்ஆனை எதுவும் அப்படி இல்லை என்றால் அப்ப இந்த குர்ஆன் நம்முடைய பார்வைக்கு ஒன்றுக்கொண்டு மாற்றமானதாக செய்யக்கூடிய ஆயுதம் சில இருக்கலாம் ஒரு இடத்துல ஷபாத் யாருக்கும் இல்லை என்று சொல்கிறது குர்ஆன் இன்னொரு இடத்துல ஷபாத் இருக்கிறது என்று அந்த குர்ஆன் சொல்கிறது அது இப்படியெல்லாம் எத்தனையோ விடயங்கள் ஒன்று கொண்டு நமக்கு மாற்றமாக இருப்பதை போல தெரியக்கூடிய விடயங்கள் இத்தப்போ யோகல்லா பயன்படுத்தி சொல்கிறது உள்ளது ஆயுதம் கோசியில நல்லதன் எஸ்வரத்தில் இல்லாம இல்லையே இப்ப யாரோ ஒருத்தருக்கு உங்க பெருமிதம் கொடுத்துருக்கு என்பதை குர்ஆன் சொல்கிறார் இரண்டு ஒன்று கொண்டு மாற்றமாக இருக்கக்கூடியதாக இந்த குர்ஆன் காட்டுகிறது
அப்ப இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனுக்கு இந்த ஹதீஸ் இந்த குர்ஆன் ஆயத்து தவறு, அந்த குர்ஆன் ஆயத்து தவறு என்று சொல்லாமல் இரண்டும் சரிதான் என்று சொல்வதற்குரிய ஒரு இன்மு அதனுடைய படிப்பை தான் தகுவீன் என்று சொல்வார். இந்த தகுவி தெரிந்திருக்க வேண்டும். எத்தனை விடயங்கள் சொல்லிவிட்டோம். இப்பொழுது ஹதீஸிலே இந்த குர்ஆன் ஒரு சட்டத்தை சொல்லுகிறதென்றால் அதை விட எத்தனை குர்ஆனுடைய ஆயத்துகள் அந்த சட்டத்தை பற்றி எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கிறதோ அவைகளையெல்லாம் ஒன்றாக எடுத்து வைத்து பார்க்கக்கூடிய ஒரு திறமை இருக்க வேண்டும். அதுவும் சாதாரண விடயம் தான். ஆதமரை சிலாமர்களை படைத்தது, நீதி சொல்லவர்களை கெடுத்தது, அவர்கள் சுஜூது செய்யாமல் மார்க்கம் செய்தது, ஏன் நீ சுஜூது செய்ததுக்கு அல்லாஹ் கேட்டது, அவனுக்கு பெருமை விட்டான், அல்லாஹ் அல்லாமை விரட்டி விட்டான், இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான தெரிந்து விடயங்கள் தான். இந்த ஒரு இடத்தை ஒரு இடத்துப்படுத்தி குர்ஆன் சொல்லவில்லை, பல கூடத்துகளிலே அல்லாஹ் தஆலா இதை அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறான். இதை போல ஒரு விடயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற எல்லா ஆயுதங்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்து பார்த்து அதன் பிறகுதான் இந்த சட்டத்தை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சட்டம் முழுமையான சட்டமாக இருக்கும், இல்லை என்றால் தவறான சட்டமாக போய்விடும் என்பதனால் இவற்றையும் சேர்த்து வைத்திருக்க வேண்டும். அதன் பிறகு இதே போல ஹதீஸை முழுமையாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய ஆயத்திற்கு நேரங்களிலே விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள், தஃப்ஸீர் சொல்லியிருக்கிறார்கள். அந்த தஃப்ஸீர்கள் எங்கே இருக்கின்றன, அந்த ஹதீஸ்கள் எப்பொழுது இருக்கின்றன, எங்கே இருக்கின்றன என்று அந்த ஹதீஸ்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். நாங்கள் செய்கின்ற இந்த தஃப்ஸீர் விளக்கம் அந்த ஹதீஸ் நேர்வானவராக இருக்கிறதா என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சொல்கின்ற பொழுது இதை பற்றி எத்தனை அதிபர் இருக்கிறதோ அத்தனை அதிபர்களையும் ஒன்றாக எடுத்து வைத்து ஒரே எழுத்துக்களை உட்கார்ந்து அப்படி சொல்கின்ற பொழுது ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸுக்கு மாற்றமாக இருப்பதை போல செய்தால் இதில் எந்த ஹதீஸுக்கு தர்ஜீஹ் கொடுப்பது, எதை எடுப்பது, எதை விடுவது, எதை தகுவீர் செய்வது என்கிற அந்த படிப்பு தெரிந்தது. அதை போலத்தான் இந்த குர்ஆன் இந்த ஹதீஸ் முந்தி வந்த ஹதீஸ் எது, சித்தி வந்த ஹதீஸ் எது, சித்தி வந்த ஹதீஸ் முந்தி வந்த ஹதீஸ் சட்டங்களை மாற்றுவதற்கு சக்தி வேண்டும். முன்னால் வரக்கூடிய சட்டம் தான், முன்னால் வரக்கூடிய சட்டத்தை மாற்றுவது உடனே செய்தி கொண்டு வர சொல்கிறேன். ஒரு கோயில் நடந்த ஆச்சாரம் என்ன புரிஞ்சிருக்கிறார், உடனே அவர் செய்தி கொண்டு வர்றார். வேண்டாம் எனக்கு உடனே வாண்டாம் செய்தி வாண்டாம் என்று சொல்லாமலே காப்பிதாரர்கள் காப்பிதாரர்கள் என்று சொன்னால் உடனே என்ன செய்வார், கோவிலை கொண்டு செய்வார். தேதி தர வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் இரண்டாவது ஒரு தவறை நான் காப்பிதான் என்று கேட்டதனாலே தேதி தேவையில்லை என்று கருத்தத்தை வந்தது. இதை குர்ஆனிலே நாசிகள் என்று சொல்வார்கள். இப்படி இரண்டாவதாக வரக்கூடிய சட்டம் அது எந்த சட்டத்தை கேன்சல் பண்ணுகிறதோ அந்த சட்டத்தை மன்சூர் என்று சொல்வார்கள், மாற்றப்பட்டிருக்க சட்டம். அப்புறம் குர்ஆனிலே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மாற்றப்பட்டிருக்க சட்டங்கள் என்ன என்பதை உதாரணத்துக்குள்ளதெல்லாம் தெரியும். சாராயம் குடிப்பதை பற்றி ஆரம்பத்தில் எடுத்தவர்களே நீங்கள் புரிஞ்சு வேண்டாம் ஆகாம் என்று சொல்லவில்லை. படிப்படியாக படிப்படியாக சொல்லி அந்த ஆயத்தை கொண்டு வந்தான். கடைசியாக சொன்ன ஆயத்தில் தான் இப்ப அமல் ஆக இந்த படிப்பு தெரிஞ்சது. இப்படி கிட்டத்தட்ட 62 விடயங்கள் ஒரு குர்ஆனிலே இருந்து அதீதில் இருந்து சட்டத்தை நாங்கள் எடுப்பதற்கு தெரிந்திருக்க வேண்டும். கண்ணியமிக்க நம்முடைய சகோதரர்களே, இந்த கூட்டத்திலே நீங்கள் எத்தனை பேர், நான் உள்பட எத்தனை பேர் இருக்கிறோம், இப்படிப்பட்ட எல்லா நோக்குகளையும் நம்மிடத்தில் செய்ய வைத்திருக்கிறோம், எத்தனை பேர் இருக்கிறோம், எத்தனை பேருக்கு இது முடியும். நிச்சயமாக இதே ஒரு தனிமனிதன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய காலத்திலே எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு, தொழிலையும் செய்து கொண்டு, வியாபாரத்தையும் செய்து கொண்டு அவனால் சில நேரம் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கருத்தில் ஏற்படுத்த முடியும். இதற்காக தன்னுடைய வாழ்க்கையை இதே வேலையாக அர்ப்பணித்து இருக்கின்றார் மட்டும்தான் இது போன்ற ஒரு காரியத்தை செய்து சட்டங்களை எடுத்தார். அப்படிப்பட்ட வேண்டிய விடயங்களைத்தான் இமாம்கள் கிட்டத்தட்ட 112 வருடங்களாக 200 வருடங்களாக ஒரு இமாமுக்கு பிறகு இன்னொரு இமாம் அவருக்கு பிறகு இன்னொரு இமாம் அவருக்கு பிறகு இன்னொரு இமாம் என்று வரிசையாக உடற்படியாக சங்கிலியாக வந்து இந்த குர்ஆனையும் இந்த ஹதீஸ்களையும் ஆராய்ச்சி செய்து அதன் சட்டங்களை எடுத்து கோடிகளை பிறகு அவர்கள் ஒவ்வொன்றும் சட்டங்களை கோடாக ஆக்கிரமித்து நட்சத்திரங்களாக ஆக்கிரமித்து கையில் இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு எல்லாம் தமிழ் தெரியும், சிங்களம் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், அரபியும் தெரியும். இது எத்தனையோ பாசைகள் தெரிந்தவர்களுக்கு எம்பிகள் வெளிநாட்டுக்கு போகிறீர்கள், கொரியாவுக்கு போகிறீர்கள், கொரியா தெரியும், ஈரானுக்கு தான், இத்தாலியிலே போய் வேலை செய்கிறது, இத்தாலியில் பாசைகிறது. இந்த உலகத்தினுடைய எல்லா பாசைகளையும் படித்து தெரிந்தவர்கள் இந்த கூட்டத்தை நிச்சயமாக நீங்கள் வளர்க்கிறீர்கள். இங்கே டிக்ஷனரி எப்போது எங்களுக்கு தேவையான வார்த்தையை பற்றி பார்த்தால் உடனே